சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 7 திருப்பதிகத்தில் இருந்து 8 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 8 பாடல். திருச்சிற்றம்பலம். வகை மிகும் அசுரர் மாள வந்துழிஞ்சை வானமர் விளைத்த தாளாளன் புகை மிகும் மணலில் புறம்பொடி படுத்த பொன்மலை வில்லிதன் புதல்வன் திகை மிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறள் கீழ் நின்ற தொகை மிகு நாமத்து அவன் திருவழிக்கென் துடியடை மடல் தொடங்கி நளே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ஒரு சிறப்பு கொண்டதாக இருக்குது. அதாவது பெண்கள் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காதல் கொண்ட ஒரு தலைவன் அந்த பெண் மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்காக மடல் ஏறுவது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஆனால் மடல் ஏற போகிறோன்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த பெண் வந்து வந்து விடுவதாகவும் மடல் ஏறினதற்கு சான்றாகவும் நமக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் முடிந்த அளவுக்கு மடல் ஏற போகிறேன்னு சொன்ன உடனேயே அவ வந்து மனசு மாறி இவனுடைய காதலை ஏற்றுக்கிற மாதிரி தான் நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, மடல் ஏறுவது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு குதிரை, அதாவது பனை இலையில் வந்து பனை ஓலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு குதிரை மாதிரி செய்து அதை வந்து ஒரு நண்பன் இழுத்துட்டு போக அதில் ஏறி இந்த அதாவது காதலன் ஏறி உட்கார அதை இழுத்துட்டு போ. இதில் வந்து என்ன ஆகும்னா ரெண்டு தொடைகளும் வந்து அப்படியே கிழிந்து விடும். இது வந்து மிகப்பெரிய ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடியது அப்படிங்கிறதுனால தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டி இவன் வந்து மடல் ஏறுறன்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே சுமூகமாக இருந்திருக்குது. பழைய காலத்தில் சங்க காலத்தில் வர்ற ஒரு குறிப்பு. பெண்கள் மடல் ஏறினதாட்டு சரித்திரம் இல்லை, இது வரைக்கும் நாம் அதை எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை. ஆனால் இந்த பாடலில் பாருங்க, முருகப்பெருமான் மேல் காதல் கொண்ட பெண் மடல் ஏற தொடங்கிவிட்டாள், என் மகள் மடல் ஏறுகின்றாள் அப்படின்னு உலகத்தில் இல்லாத ஒரு செய்தியை நமக்கு இந்த தாய் எடுத்து சொல்கின்றார். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உரைப்புத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக தான் இதை சொல்கிறது. மடல் ஏறுவதுன்னா என்ன பொருள்? இந்த உலகமே நம்மை நம்ம வந்து இவங்க மேலே ஆசைப்படுறோன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் மடல் ஏறும்போது நம்ம உயிருக்கே அது ஆபத்தாக வரலாம். ஆனாலும் என் அன்பு, பெருமான் மேல் நான் வைத்திருக்கின்ற அன்பு ஒன்றே நிதர்சனமான உண்மை என்ற அந்த உரைப்பு இருக்க வேண்டும். அது இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. சிவபெருமான் இருக்கிறாருல்ல, சிவபெருமான் யார் அப்படின்னா, முப்புறங்களை அழித்தவர். முப்புறங்களை எப்படி, அதுவும் புகை வர்ற அளவுக்கெல்லாம் அழிச்சாராம். அதை வந்து புகை மிகும் அனலில் புறம் பொடிப்படுத்த எப்படி எப்படி செய்தார் அப்படின்னா, பொன்மலைன்னு இருக்குதில்லப்பா மேருமலை, அதை வளைத்து செய்தார். மேரு மலையை வளைத்து வில்லாக செய்து அதன் மூலமாக முப்புறங்களை அழித்தவர் யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகன்தான் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நோக்கி என் மகள் அவர் மேல் மையல் கொண்டு மடல் ஏற தொடங்கிட்டா, சாமி கொஞ்சமாவது இறங்கி கொஞ்சம் கருணை காட்டு சாமி அப்படிங்கிற பொருள். இது எப்போது நாம் பார்க்குறோம் அப்படின்னா, சரியை கிரியை யோகம் என்று எல்லாம் தாண்டி ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது ஒரு உயிர் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எதுவுமே என்னதில்லை, எல்லாமே சிவபெருமானோடையது அப்படின்னு தன்னை முழுவதுமாக சரண் கொடுத்த ஒரு நிலைப்பாடு தான் நாம் இந்த 8 பாடலில் பார்க்குறோம். பதிகங்கள் பதிகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அதாவது ஒருதலை காதல் மாதிரி தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் இது பக்தியில் பாடப்பட்டது அப்படிங்கிற நினைப்பில் கொண்டு இங்கே பெண்ணாக நம்மையும் செவிலித்தாயாக குருநாதரையும்
சிவபெருமானாக நமது தலைவனையும் இங்கே வந்து முருகப்பெருமானை சொல்லுவதனால நமது தலைவனாக இறைவனையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் ஆழமாக வரக்கூடிய பொருள். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.